டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சுதான் இந்த மூவியை எடுத்து முடிச்சாங்க. சோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. 50% தான் ஷூட் பண்ணோம் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் இந்த மூவியே முடிஞ்சது. ஸோ உங்க பிளெஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும். ட்ரெய்லர் நான் இன்னும் பார்க்கல. மூவி ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, உங்க ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ. மேடையில் இருக்கும் பெரியவர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் நான் இப்போ தான் உங்கள் கூட தான் நானும் ட்ரெய்லர் பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். பேய கணம் பற்றி எது வந்தாலுமே இல்லை டேரக்டர் எது போஸ்ட் பண்ணாலுமே அது வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாக மாறும். இப்போ ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய மீம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கும் ஜாக்வார் மாஸ்டர், கோதண்டம் அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்யூ. சந்தியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீமை நிற்க வச்சு டெக்னீஷியன்ஸை இது பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. போன மேடையில் நான் சொல்லியிருந்தேன் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் டேரக்டர்ஸாக இருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு. ஒன்ஸ் அகேன் அவங்களுக்கு தேங்க்யூ. அப்போ பேயக்கான டீம் எங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாருமே வந்து எப்போ விடுவீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த பர்சன் வந்து மீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ சார், உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஸோ ஆக்சுவல் வந்து இரவினர் சிங்கிள் ஷார்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் எடுத்திருக்காங்க, பார்த்திபன் சார் டைரக்ஷனில், ரஹ்மான் சார் மியூசிக்கில். ஸோ அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ எவ்வளோ வந்து ஒரு ஃபிலிம் வந்து சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். இந்த ஃபிலிமில் வந்து இப்போது காமெடி எல்லாமே தாண்டி மீரா மிதுன் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த ஃபிலிம்க்கு வந்து பிராண்டு. எல்லாரும் வந்து அவங்கள நம்ம நெகட்டிவாக பேசுகிறத தாண்டி அவங்கள வச்சே அவங்க நான் ஒரு நியூஸ் ரீட் பண்ண அவங்க வந்து பேய காணும் என்ற திரைப்படத்தில் மீரா மிதுன் பேயவாக நடிக்கிறார் அப்படின்னு ஒரு ரெண்டே லைன் தான் நான் படிச்சிருப்பேன். அந்த நியூஸ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து எனக்கே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து அன்பு சார் வந்து யூடியூப்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவ்வளோ பிராண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு, நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா நெகட்டிவிட்டியும் தாண்டி அவங்க மறுபடியும் வீடியோ போடுவாங்க, முதலமைச்சரை கூப்பிடுவாங்க, எல்லாமே நடந்துட்டே இருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபிலிம்க்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது. விக்ரம் ஃபிலிம், லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில். ஸோ அந்த ஃபிலிம்க்கு வந்து நான் ஆடிஷன் போயிருந்தேன், ராஜ்கமல் ப்ரொடக்ஷனுக்கு ஆடிஷன் போயிட்டு. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படத்தில் நடிக்கணும்னா எவ்வளோ ஒரு கனவு இருக்கும். பிகாஸ் ஐ எம் நோபடி இந்த இண்டஸ்ட்ரி. எனக்கு வந்து எந்த காட் ஃபாதரும் கிடையாது, ரிலேஷன்ஸ் யாருமே சினிமாவில் கிடையாது. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு அச்சோ கால் வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். உடனே ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த மாதிரி காரைக்குடியில் ஷூட்டிங்கு, விஜய் சேதுபதியோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணு, இந்த மாதிரி இந்த டேட்டை நீங்கள் எல்லாம் வந்துடணும் அப்படின்னு. ஆ சரி, எல்லாமே போகணும். அங்கே போயிட்டு சம் ரியாக்ஷன் மட்டும்தான், சரி எங்களை ஆடிஷன் வச்சு எடுத்தாங்க, அந்த ரியாக்ஷன் மட்டும்தான். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு செகண்டில் கூட என்னை பார்க்க முடியல. ஸோ விஜய் சேதுபதி சாரோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் ஆச்சு, சந்தானம் ஃபேமிலி. ஸோ அதில் மட்டும்தான் என்னோடய ஃபோட்டோ பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு ஆடிஷன் வச்சு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எடுக்கும்போது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன விஷயமா யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் இந்த ஃபிலிமில் ஒரு புதுமுக கலைஞர்களாக வராங்கன்னா ஒரு சின்ன படத்துக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கணும்னா அவங்கள ஒரு பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. இது ஆடியோ லான்ச்லாம், விக்ரம் ஆடியோ லான்ச்லாம் எங்கே நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணாதவங்களையும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபிலிமை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் நடக்குது. அண்ட் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓடிடி தியேட்டர் எதில் ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் வந்து பார்க்கணும். மீரா மிதுன்காக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இதில் எல்லாமே நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்த்தது, இந்த விஷயம் ஷேர் பண்ணது எல்லாமே. அட் த சேம் டைம் ஸோ இப்போ நான் இதை ஃபீல் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி ஆடிஷன் வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்க, என்னங்க சார் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல, ஒரு டைலாக் கூட கொடுக்கல, நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்கிறேன். இல்லைம்மா, இன்னைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்னார் சார், இங்கே இந்த பாம் வெடிக்கும் போது நம்ம எல்லாரும் ஓடி வந்தோம், இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது.
ஆனால் இவ்வளோ ஆடிஷன் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளோ வந்து உண்மையிலேயே ஒரு பாம் வச்சா எப்படி ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு செய்து சொல்ல. ஸோ அந்த மூமெண்ட் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நம்ம இப்படி எடுத்துட்டாங்க இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கல. அப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிலிம்ல ஒரு செகண்ட் லீட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டேரக்டர் வந்து ஓகே ஞாபகம் வச்சிருந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உங்க முன்னாடி பேச வச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டேரக்டர் சார் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எஸ்பெஷலாக வந்து ஹீரோ பற்றி சொல்லணும். வந்து ஃபென்டாஸ்டிக் டான்ஸர், ஃபைட் எல்லாமே வந்து ஆல்ரவுண்டர் அவர். ஸோ நிறைய நாலஞ்சு படம் புக் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் வந்திருக்கு எல்லாருக்கும். சார் ப்ரொடியூசர் சார் வந்து நான் அதிகமாக பேசினதில்லை உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.